ஸோ இப்போ ஆரல் லோட் எடுத்துக்கிறோம். அதே ஆஃப் ஏ ரெக்டிஃபயரில் ஆரல் லோட். இப்போ இதனுடைய வேவ் ஃபார்ம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் அப்ளை பண்ணுறது ஏசி இன்புட். ஸோ அப்ளை பண்ணுறது ஏசி இன்புட் 0 to 180, அது பை 360 டூ பை, இது வோல்டேஜ் வி. இப்போ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ், ஸோ ஆல்ஃபாலேருந்து ஆரம்பிக்குது, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆல்ஃபா. வேரஸ் எப்போ அது ஜீரோவை க்ராஸ் பண்ணலாம், பை ப்ளஸ் பை. ஸோ இந்த போர்ஷனில் வோல்டேஜ் ஜீரோவாக க்ராஸ் பண்ணிடுது. அப்போ இங்கே இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது அவுட்புட் வோல்டேஜ் விஎல், ஐஎல் இன்ட்டு ஆர்எல். ஸோ டியூ டு ஐஎல்ஆல் நமக்கு கிடைக்குது. ஐஎல் வந்து இட் டேக்ஸ் சம் அதர் ஆங்கிள் பை. அப்போ இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர்ஷனில் 0 to 180, அதுக்கப்புறம் 180 ஆனதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் நெகட்டிவுக்கு போயிடும். 180 பை வரலையும் நெகட்டிவாக இருக்கும், பை ப்ளஸ் பை. ஸோ இது இந்த வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் ஏசி இன்புட் நெகட்டிவ்க்கு போயிடுது, ஆனால் சர்க்கியூட் வழியாக போகக்கூடிய கரண்ட் பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் பாசிட்டிவ், வேணால் அப்ளைடு வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் வருது. அப்போ இந்த போர்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷனில் பவர் வந்து வி இன்ட் ஐ. ஸோ இதிலேருந்து இது வரலையும் பவர் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பவர் இஸ் த பாசிட்டிவ் பவர். வேரஸ் இந்த போர்ஷனில் பவர் வந்து நெகட்டிவாக இருக்கும். பவர் பி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட் ஐ. இங்கே பவர் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட் ஐ. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி, இது சி. ஸோ அப்போ ஏ டு பி இந்த போர்ஷனில் V and I பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தேர் ஃபோர் பவர் P இஸ் ஈக்குவல் டு V இன்ட் ஐ பாசிட்டிவ். B டு C இங்கே மைனஸ் V, V வந்து மைனஸாக இருக்குது, வேறஸ் I வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தேர் ஃபோர் பவர் P இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V இன்ட்டு I, நெகட்டிவ் பவர், நெகட்டிவ் பவராக கிடைக்கும். அப்போ இந்த கேஸ் ஆஃப் ஆரல் லோட் நமக்கு நெகட்டிவ் பவர் கிடைக்குது. அது என்ன சார் நெகட்டிவ் பவர், பாசிட்டிவ் பவராக என்னன்னு தெரியும். இப்போ ஒரு லோடு இருக்குது. ஸோ லோடுக்கு நம்ம பவர் சுவிட்ச் வழியாக கொடுக்குறோம். திஸ் த லோட். இஃப் இட் இஸ் டேக்ஸ் த பவர் ஃப்ரம் த சோர்ஸ், ஸோ இது ஏசி சப்ளை, சப்ளை கொடுக்குறோம். ஸோ இது சப்ளையிலிருந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பவரை கன்சியூம் பண்ணிச்சுனா, ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ் பவர், திஸ் இஸ் கால் தி பாசிட்டிவ் பவர். சோர்ஸ்லேருந்து லோடுக்கு பவர் ஃப்ளோ ஆச்சுன்னா பாசிட்டிவ் பவர். ஸோ நெகட்டிவ் பவர், ஸோ அதே சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு. இஃப் த பவர் ஃப்ரம் த லோட், லோடுலேருந்து இது க்ளோஸ் ஆகிருக்கு லோட். இஃப் த பவர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் தி நெகட்டிவ் பவர். ஸோ அப்போ இந்த கேஸ் ஆஃப் ஆரல் லோட், ஆரல் லோடுன்னு வரும்போது நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் பவர் கிடைக்குது. ஒன் இஸ் த பாசிட்டிவ் பவர், அனதர் ஒன் இஸ் த நெகட்டிவ் பவர். இந்த பாசிட்டிவ் பவர், நெகட்டிவ் பவர், இது ரெண்டுமே நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே பாசிட்டிவ் பவர் அப்படின்னு வரும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதை வேரி பண்ணும்போது ஸ்பீடை வேரி பண்ணுறோம். நெகட்டிவ் பவர் அப்படின்னு வரும்போது என்ன மீன் பண்ணுறோன்னா, அதே டைரக்ஷனில் நம்ம மோட்டருக்கு ஒரு ரிவர்ஸ் பவர் கொடுக்குறோம். அதனால் மோட்டருடைய பிரேக்கிங் வரும், மோட்டரை ஸ்டாப் பண்ணுறது கொண்டு வரும். அப்போ இங்கே ரெண்டு அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் பை வேரிங் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ், மோட்டருடைய ஸ்பீடை வேரி பண்ண முடியும். இங்கே ரிவர்ஸ் பாஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு மோட்டர் ஓடிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அதுக்கு ரிவர்ஸ் ஆஃப் பவர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மோட்டர் ஸ்டாப் கண்டிஷனுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி பிரேக்கிங், மோட்டரை ஸ்டாப் பண்ணக்கூடிய ப்ராசஸ், பிரேக்கிங் அப்ளிகேஷன்ஸ். அப்போ இங்கே ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும். ஒரே டைரக்ஷனில் ஸ்பீட் கண்ட்ரோலும் பண்ணுறோம், அட் த சேம் டைம் பிரேக்கிங்கும் கொண்டு வரும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் தி டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே இந்த மோட்டரை பார்த்தீங்கன்னா வி அண்ட் ஐ,
ஸோ இங்கே வி எடுத்துக்கிறோம், ஐ எடுத்துக்கிறோம். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் ஐ, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வி. ஸோ வி அண்ட் ஐ போத் பாசிட்டிவ் இந்த குவாட்ரண்ட். ஸோ இங்கே இந்த குவாட்ரண்ட், ஸோ வி அண்ட் ஐ, வி அண்ட் ஐ இந்த குவாட்ரண்ட், நெகட்டிவ் வி பாசிட்டிவ் ஐ இந்த குவாட்ரண்ட், ரெண்டு குவாட்ரண்ட் இஸ் கால்டு டூ குவாட்ரண்ட். ஸோ ரெண்டு குவாட்ரண்ட்டில் வரும் டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே பவர் பாசிட்டிவ், இங்கே பவர் நெகட்டிவ். ஸோ இந்த பவர் வந்து ஃபார் ஸ்பீட் கண்ட்ரோல், இது வந்து ஃபார் பிரேக்கிங். ஃபார்வர்ட் டைரக்ஷன், மோட்டர் ஓடிட்டுருக்க ஃபார்வர்ட் டைரக்ஷனில் அதே டைரக்ஷனில் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணி மோட்டரை ஸ்டாப் கொண்டு வரும். ஸோ அப்போ இது டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ், ரெண்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன், டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஒன்று வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் பிரேக்கிங். மோட்டரோட டைரக்ஷனை மாற்ற முடியாது, பிரேக்கிங் ரிவர்ஸ் பாஸ் அப்ளை பண்ணி அதே டைரக்ஷனில் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, அந்த ஃபார்வர்ட்லேயே நமக்கு பிரேக்கிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ திஸ் கால் தி டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்போ இந்த ஆஃப் ஏ ரெக்டிஃபையர் ரெண்டு மோட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஆர் லோடு யூஸ் பண்ணால் சிங்கிள் குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஸ்பீட் கண்ட்ரோல் மட்டும்தான், மோட்டரை ஒரு டைரக்ஷனில் ஃபார்வர்டில் மட்டும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதே ஆர் ஆஃப் ஏ ரெக்டிஃபையரை ஆர்எல் லோடாக யூஸ் பண்ணும்போது அது டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். என்ன மீனிங்னா அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் பிரேக்கிங்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்போ ஆர்எல் லோடாக இருந்தால் டூ குவாட்ரண்ட் அப்ளிகேஷன், ஆர் லோடாக இருந்தால் சிங்கிள் குவாட்ரண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ரெசிஸ்டிவ் லோடு. அந்த ஆஃப் ஏ ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணி ஆர் லோடுக்கும் ஆர்எல் லோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இதை பார்த்துருக்கோம்.